லெஜெண்ட் சரவணன் நடித்து தயாரித்திருக்கும் த லெஜெண்ட் மூவி நாளை முதல் உலகமெங்கும் வெளியாக இருக்கிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடக்க விழா நாளை மாலை 6 மணிக்கு சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற உள்ளது. பிரதமர் மோடி விழாவில் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைக்க உள்ளார். விழாவில் கவர்னர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், 187 நாடுகளின் செஸ் வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். சின்னசேலம் அருகே கனியாமூரில் நடந்த கலவரத்தின் போது சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அடித்து நொறுக்கப்பட்டு சூறையாடப்பட்டதால் பள்ளியை உடனடியாக திறக்க முடியாத நிலை உள்ளது. மாணவ மாணவிகளின் நலன் கருதி எல்கேஜி முதல் 12வது வகுப்பு வரை இன்று ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கியது. ஆசிரியர் ஆசிரியைகள் ஆன்லைன் மூலம் மாணவ மாணவிகளை தொடர்பு கொண்டு வகுப்புகளை நடத்தினர். மேலும் 9, 10, 11, 12 ஆகிய வகுப்புகளுக்கு 1ஆம் தேதி முதல் நேரடி வகுப்புகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது. இதற்காக கனியாமூரை சுற்றியுள்ள 3 பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. திமுக அரசை கண்டித்து சென்னையில் இன்று அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. சென்னை கலெக்டர் அலுவலகம் அருகே நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக அலுவலகத்தில் கதவுகளை காலால் மிதித்து உடைத்த துரோகிகளுக்கு தகுந்த பாடம் கற்பிப்போம் என்றும், அவர்களுக்கு அந்த அதிகாரம் வழங்கிய திமுகவை வேரோடு அறுப்போம் என்றும் சூடுரைத்தார். மும்பையில் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பெண்கள் வைத்துள்ள டிபி படங்களை பதிவிறக்கம் செய்து அதன் மூலம் பணம் பறித்த வாலிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணையில் அவர் 20க்கும் மேற்பட்ட பெண்களின் படத்தை ஆபாசமாக சித்தரித்து பணம் பறித்து இருப்பது தெரிய வந்தது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் உடனே கைது செய்ய அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உள்ளது என்றும், கைது செய்யும் போது ஆதாரங்களை வெளிப்படுத்தினால் போதும் என்றும் சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. சுப்ரீம் கோர்ட்டின் இந்த தீர்ப்பு விசாரணை அமைப்பின் அதிகாரங்களை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. மக்கள் புரட்சி காரணமாக இலங்கையிலிருந்து சிங்கப்பூர் சென்ற கோத்தபய ராஜபக்சே சிங்கப்பூரில் 14 நாட்கள் தங்கியிருக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அவர் சிங்கப்பூரில் தங்கியிருப்பதற்கான அனுமதி நாளையுடன் முடிய உள்ள நிலையில் மேலும் 14 நாட்களுக்கு அனுமதி நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை அவர் சிங்கப்பூரில் தங்கியிருக்க முடியும். 22வது காமன்வெல்த் விளையாட்டு இங்கிலாந்தில் உள்ள பர்மிங்ஹாம் நகரில் நாளை தொடங்குகிறது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை இந்த போட்டி நடக்கிறது. இதில் போட்டியை நடத்தும் இங்கிலாந்து, இந்தியா, ஆஸ்திரேலியா, கனடா, தென்னாப்பிரிக்கா, ஸ்காட்லாந்து, நியூசிலாந்து, வேல்ஸ், கென்யா, நைஜீரியா உட்பட 72 நாடுகளைச் சேர்ந்த 5054 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கிறார்கள்.